ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்க எல்லாருக்கும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அதாவது போன டைம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ இன்டர்வியூ எக்ஸாம் தனியாக நடந்துச்சு, நான் இன்டர்வியூ எக்ஸாம் தனியாக நடந்துச்சு. ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது. குரூப் டூ இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ ரெண்டும் ஒன்றாக்கிட்டாங்க. ஒரே எக்ஸாம் தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ, மூணு எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு தயாராகிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நமக்கு இன்டர்வியூனாலே ஆகாது, இன்டர்வியூனாலே நமக்கு பயமே, நமக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது, குவஸ்டின் இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இது மாதிரி நிறையா ஒரு பயம் இருக்கும் மனசுக்குள்ளே. அதே மாதிரி எதை பற்றி குவஸ்டின்ஸ் கேட்பாங்க, பணம் வாங்கிட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க, இது மாதிரியான நிறைய பயம் மனசுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இதை எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுதி வச்சுங்க. நம்ம சேனலில் இனிமேல் பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதேமாரி சயின்ஸுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதற்காக ஒரு டெலகிராம் லிங்க் ஒன்று கீழே கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோஸும் டெஸ்ட் டீட்டெயில்ஸும் அதில் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? குரூப் டூ இன்டர்வியூ எப்படி நடக்கும் அப்படின்னா, குரூப் டூ இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு கால் லெட்டர் வந்தோடனே நீங்கள் அந்த டைமிங்க்கு உள்ளே போவீங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணிவிட்டு குழுக்கள் முறையில் தான் நீங்கள் உங்களுக்கு இன்டர்வியூ யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பீங்க, நீங்கள் தான் தேர்ந்தெடுப்பீங்க. ஓகேங்களா? மொத்தம் நாலு டீம் இருக்கும். ஓகேங்களா? நாலு டீம், அதை நாலு டேபிள்னு சொல்லுவாங்க. ஒரு டேபிளுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் நாலு டேபிள் இருக்கும், மொத்தம் எட்டு பேர் கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து எந்த டேபிளுக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்போம். ஓகேங்களா? நீங்கள் டேபிள் ஒன்றுக்கு போவீங்களா, டூக்கு போவீங்களா, த்ரீக்கு போவீங்களா, ஃபோருக்கு போவீங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? குழுக்கள் முறையில் இப்போ நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நம்பர் த்ரீ வந்தால் நீங்கள் நம்பர் த்ரீ டேபிளுக்கு போவீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து வெளியிலேருந்து வந்திருப்பாங்க. மொத்தம் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு உடம்பு முடியல, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அந்த டேபிள், இப்போ டேபிள் த்ரீ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த டேபிள் த்ரீயில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கூட அட்டன் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ கன்சியூவாக இருக்கோம், இல்லை எனக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டாகவே அட்டன் பண்ணிட்டு நான் கிளம்புறேங்க வீட்டுக்கு அப்படின்னா அதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டாக அட்டன் பண்ணிவிட்டும் போகிறக்கான வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க, அங்கே டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்டீங்களா, மைண்டு நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, அது மாதிரிலாம் கேட்பாங்க. சாப்பிட்லாம் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டீ எல்லாம் கொடுப்பாங்க. உங்களை எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கணுமோ அது மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களை வந்து இன்டர்வியூ ஹால் வரைக்கும் உங்களை வந்து சேஃபாக ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரீ மைண்டோடு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேங்களா? அங்கே போய் ஏன்னா நீங்கள் எல்லாருமே வருங்கால குரூப் டூ அதிகாரிகள் அப்படிங்கிறனால அதுக்கு உரிய மரியாதையை டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே கண்டிப்பாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. இன்டர்வியூ ஹால்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா போனானது நீங்கள் வந்து விஷ் பண்ணிட்டு அங்கே உட்காந்துருக்கிற ரெண்டு பேருக்கும் நீங்கள் விஷ் பண்ணிட்டு நீங்கள் உட்கார சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்பாங்க. ரொம்ப வள வளவலன்னு இன்டர்வியூ இழுத்துட்டு போகாது. ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் உங்களுடைய இன்டர்வியூ அந்த இது டைமிங் இருக்கும். ஓகேங்களா? அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும். அதனால் உங்களை பற்றி நீங்கள் சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லணும். ஏன்னா அதிலிருந்து தான் அடுத்தடுத்த கேள்விகள் வரும். நீங்கள் ஏற்கனவே ஜாப் இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி சொல்லலாம். நீங்கள் எந்த ஊர், அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, எந்த ஊர், ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறீங்க, இதிலிருந்தால் கேள்வி வரும். நீங்கள் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நாமக்கல் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அதனால் நாமக்கல்னு சொல்லும்போது நாமக்கல் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் முட்டைக்கு ஃபேமஸ் அப்படின்னேன். முட்டைக்கு ஃபேமஸ்னு சொல்லும்போது இன்றைக்கி முட்டையோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முட்டையோட ரேட் எவ்வளோ அது சொன்னேன். இன்றைக்கி நான் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு போயிருந்தேன். ஸோ முட்டையோட ரேட் என்னவோ அது சொன்னேன். அதேமாதிரி இந்த முட்டையை வந்து யார் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, முட்டைக்கு வந்து இவ்வளோ ரேட் தான் அப்படின்னு சொல்லி யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு குழு இருக்குது. ஸோ அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த குவஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே மொதல் நாள் வந்து நாமக்கல்லேருந்து போனவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே கேள்வி தான் ரிப்பீட் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அந்த இது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தனால நான் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழு தான் வந்து டெய்லியுமே முட்டையோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. ஓகேங்களா?
இப்போ அதனால் நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யாராவது முன்னாடி இன்டர்வியூ அட்டமான போயிருந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் பேசி என்ன மாதிரியான கேள்விகள் வந்தது அப்படின்னு நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டிகிரி சொல்லும் போது இப்போ நான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன். ஸோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கும் போது உடனே வந்து என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த பில்டிங்கோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி அதாவது அந்த ரூமோட ஹைட் ஓகேங்களா, அந்த ரூமோட ஹைட் பார்த்திங்கன்னா நார்மலாகவே எல்லா ரூமும் 10 அடி ஹைட் இருக்கும் ஓகேங்களா, அதனால நான் 10 அடி இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஒரு இன்ச்சுனா எவ்வளோ, ஒரு அடினா எவ்வளோ, இது மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. இது மாதிரியான அந்த அளவீட்டு இதுகள்லாம் கேட்டாங்க. ஒரு சென்டிமீட்டர்னா எவ்வளோ, ஒரு மீட்டர்னா எவ்வளோ, இன்ச்சுனா எவ்வளோ, அடினா எவ்வளோ, இது மாதிரியான கேள்விகள் இருந்து அதற்கும் நான் நல்லா பதில் சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் 2 இன்டர்வியூவில் என்ன போஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகேங்களா. குரூப் 2 இன்டர்வியூவில் நீங்கள் என்னென்ன போஸ்ட் இருக்குது, நீங்கள் அதில் என்ன போஸ்ட் எடுக்க போகிறீங்க, அது ஏன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து முனிசிபல் கமிஷனர் எடுக்க போகிறதான் சொன்னேன். ஸோ அதற்கான விளக்கம் கேட்டாங்க, அதுக்கும் சொன்னேன். இது மாதிரியான கேள்விகள் தான் வரும் ஓகேங்களா. எல்லாமே நீங்கள் தமிழ்லேயே ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் பயப்படாமல் எவ்வளோ போல்டாக ஆன்சர் பண்ண முடியுமோ பண்ணணும். அதே சமயம் அவங்களுக்கு உரிய மரியாதை தந்து அதுக்கான ஆன்சரை நீங்கள் முடிக்கணும் ஓகேங்களா. இதுதான் விஷயம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு குரூப் 2 இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 40 மார்க் இருக்கும். அந்த 40 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 30 மார்க் தான் போடுவாங்க. நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 30 மார்க் தான் போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாப் அப்படிங்கிறது 30 மார்க் தான். அடுத்து செகண்ட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்த்திங்கன்னா இன்னும் 3 மார்க் கம்மியாக இருக்கும், 27. அடுத்து தேர்ட் ஸ்லாப் பார்த்திங்க அப்படின்னா 24. அடுத்தது ஃபோர்த் ஸ்லாப் 21. ஃபிஃப்த் ஸ்லாப் 18. மேக்ஸிமம் நீங்கள் இன்டர்வியூ ஹால்குள்ளே போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு 18 மார்க் உண்டு. நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 மார்க் உண்டு ஓகேங்களா. ரெண்டுக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா 12 மார்க். இந்த 12 மார்க் உங்கள் நீங்கள் வந்து ரிட்டன்லேயே உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சேஃப் ஓகேங்களா. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணி 30 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் கேள்விகள் இருக்கும். நீங்கள் ஒரு எந்த ஊர்லேருந்து வரீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ என்ன வேலைகள் இருக்கீங்க, அடுத்து நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறீங்க, இது மாதிரியான ஒரு சாதாரணமான கேள்விகள் தான் இருக்கும். நீங்கள் இதுக்கெல்லாம் இதுவும் ப்ரிப்பேர் பண்ணவே தேவையில்லை. ஜாலியாக நீங்கள் ஃப்ரீயாக போனீங்க அப்படின்னாலே இதற்கான ஆன்சர் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. இது கூடுதலாக நீங்கள் இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10வது நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா மொதல் 9 நாள் இது மாதிரியான கேள்விகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய சர்க்கிளில் நீங்கள் விசாரித்து அதை கல்பனி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேக்ஸிமம் குவஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போன டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு சில கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்பாங்க ஓகேங்களா. அந்த இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு, அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன புவிசார் குறியீடு இருக்குது, இது மாதிரியான கேள்விகள் வந்து ரிப்பீட்டாக வந்துச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே நிறையா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பற்றி, உங்களுடைய டிகிரி, உங்களுடைய வேலை, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா தெளிவாக நீங்கள் திக்காமல் பொறுமையாக நிதானமாக சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்டர்வியூவில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனையும் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.